நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்கு நாங்கள் எந்த பேர் போடலாம்னு உள்ள ஒரு ஆலோசனை ஓடிட்டு இருந்தோம். கடைசியில் இந்த பஸ்ஸில் நாங்கள் உட்காந்துருக்கும் போது எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருவோம், போலாம் ரைட். அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை பலவிதமான முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியருடன் காஃபி வித் கலெக்டர் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் கூட்டம் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. தேர்வு செய்யப்பட்ட 50 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்று கோவை மாவட்ட ஆட்சியர் ஜிஎஸ் சமீரனிடம் கலந்துரையாடினர். அப்போது மாணவி ஒருவர் ஆட்சியரிடம், நீங்கள் நீதிபதி ஆகியிருந்தால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு என்ன தண்டனை தருவீர்கள் என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த ஆட்சியர், சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அதை நிச்சயம் கொடுப்பேன் என்றார். நம்ம அரசு பள்ளியில் படிக்கும் மாணாக்களுக்கு அவங்களை ஊக்கி வைக்குவதற்கு ஒரு திட்டம் இன்றைய தினம் நாங்கள் துவக்கி வைத்துள்ளோம். அதில் வந்து இன்றைக்கி 50 செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மாணாக்கள், இவர்களை வந்து கலெக்டரோட ஒரு கலந்துரையாடல், அதை தொடர்ந்து நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பல்வேறு முக்கியமான இடங்கள், பல்கலைக்கழகங்கள், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இதை வந்து விசிட் பண்ணுற மாதிரி ஒரு திட்டம் இன்றைய தினம். இந்த டீம் வந்து எப்படி பண்ணுங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இன்றைக்கி ஃபுல் டே அங்கே வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஷர் விசிட் இருக்கும். காலையில் என்னோட சேர்ந்து ஒரு இன்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம் இருந்தது. இது ஒவ்வொரு வாரத்துலேயும் இது வந்து பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஃபாரஸ்ட் காலேஜ், அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி, அதே போல் இப்போ வந்து இருக்கிற கார் மியூசியம், இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களை வந்து செலக்ட் பண்ணி அந்தந்த இடத்துல எக்ஸ்போஷர் விசிட் கொண்டு போவோம். அதுக்கு முன்னாடியோ இல்லைனா அது முடித்ததுக்கு பிறகோ மாவட்ட ஆட்சியரோட ஒரு கலந்துரையாடல், ஒரு இன்ட்ராக்ஷன் ப்ரோக்ராம். இந்த திட்டத்தோட நோக்கம் வந்து அரசு பள்ளியில் பயில் மாணவர்களுக்கு அவங்களை ஊக்கி வைக்குவதற்கு, அவங்களோட வருங்காலத்தில் அவங்களோட கரியர் கைடன்ஸுக்கும் அவங்களோட ஒரு ஃப்ரீயாக இன்ஃபார்மலாக ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு வசதி, அதுக்காக தான் இது உருவாக்கியிருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட பேர் போலாம் ரைட்டுன்னு தான். ஓகே, தேங்க்யூ.